வெல்கம் டு வை கேமிங் கைஸ். சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ டெய்லி வீடியோ வரும் வரும் வரும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிருப்பீங்க. பட் வந்து இனிமே கண்டிப்பா வந்து தினமும் வீடியோவும் ஷார்ட்ஸும் வந்து உண்டு, ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம கையில கட்டி போட்டாங்க ஒரு பத்து நாளைக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர்ல இருந்தேன்ல, ஊர்ல இருந்து வந்து சென்னை ஷிஃப்ட் பண்ணியாச்சு. சோ அதனால வந்து இங்க வந்ததுக்கான காரணமே இனிமே வந்து தினமும் சிறப்பா வந்து வீடியோ போடணும் அப்படின்றதுதான், ஓகேவா? சோ கமிங் டு தி பாயிண்ட், ஹியர் கம்ஸ் அ யோகாய் இன்குபேட்டர். சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான இன்குபேட்டர் வந்திருக்கு. சோ இந்த இன்குபேட்டரை உள்ளே செய்து ஸ்பின் செய்து தங்களுக்கு பிடித்த ஒரு காத்தியம் வந்து எடுத்துடலாமா? சரி வாங்க உள்ளுக்குள்ள போய் பாத்துருவோம். திஸ் இஸ் தி யோகாய் இன்குபேட்டர். சோ இந்த இன்குபேட்டரை பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க பாத்தீங்களா, மண்டை மட்டும் தனியா கவனிங்களேன், எங்க வீட்டுல எல்லாம் இந்த தொடங்கிற குச்சி இருக்குங்கள, தொடச்சு முடிச்ச உடனே தொடச்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காயம் கேட்டு செவத்துல சாச்சு வச்சுருவாங்க. அப்ப வந்து இப்படி ஆயிரம் தொடங்கிற குச்சி, சரியா? அதே மாதிரியே எல்லா மண்டையும் அப்படித்தான், மாத்தவே இல்லை அந்த மண்டையை மட்டும், லைட்டா கலர் அடிச்சிருக்காங்க, அது வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லார் மண்டையிலையும் நெருப்பு எரியுது, நெருப்புல கலர் மாத்திருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது, ஒரே காஸ்ட்யூம் தான். இந்த சின்ன பிள்ளைங்களாம் எல்கேஜி எல்லாம் டிராயிங் வரைவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து காஸ்ட்யூம் கலரை மட்டும்தான் மாத்திருக்கேன், மொத்தம் எல்லாமே வந்துருந்தா. இருந்தாலும் என்ன பண்றது, யூடியூப் சேனல் வச்சிருக்கோம்ல, எடுத்துதான் ஆகணும். அவன் வந்து வெறும் டவுசர் மட்டும் போட்டு ஒரு இன்குபேட்டர் கொடுத்தா கூட என்ன எடுத்துலையா அப்படிமாங்க. அதனால வந்து நம்ம வந்து எடுத்தாகணும், அவன் டவுசருக்கும் கலர் கலராக கொடுத்துருவேன், நீங்க ஒன்றும் கலப்படாதீங்க, மஞ்சள் கலர் பிடிச்சா அது ஒரு அந்த மாதிரி. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் நிமிடம் காலியாயிரும். சரி ஓகே, வளவலன்னு பேச விரும்பல. ஸோ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஸோ வந்து சுத்த ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்கிட்ட வந்து 4843 இருக்கு. ஸோ இதுல எது எடுக்கிறதுன்னு தெரியல, அதாவது 4 இன்குபேட்டர் ட்ரெஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து அதுல ஏதாவது ஒரு ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கும். இப்ப எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னா எனக்கெல்லாம் எது எடுக்கிறதே தெரியல, பாருங்க அப்படின்னு இருக்கு. சரி ஓகே, நமக்கு எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுப்போம். நம்ம இப்பவே வந்து எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் என்று கூறிக்கொண்டு, சோ தி ஃபர்ஸ்ட் ஸ்பின் கோஸ் கைஸ், சரியா? சோ வந்து இதுக்கிடையில ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஒரு நன்றி சொல்லி ஆகணும். அவர் இல்ல அப்படின்னா வந்து இந்த வீடியோவே கிடையாது, புரிஞ்சா? ஏன்னா கொள்ள நேரமா நான் வந்து பின்னாடி கிரீன் மேட்டை மறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நாசாவில் கூப்பிட்ட குட்டி கோகுல், சரியா? அவர் வந்து நாசாவில் கூப்பிட்டுருக்காரு, நாளைக்கு என்னமா ஃப்ளைட் பிடிச்சி போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஹெல்ப் பண்ணனாலதான் வந்து இப்போ நம்ம இந்த கிரீன் மேட்ல இப்போ வந்து நம்ம வந்து ஷூட் போய்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோவை, சரியா? ஸோ அப்படி ஒரு நன்றிகளை கூறிக்கொண்டு அவரோட நல்ல வாழ்த்துக்களோட நம்ம வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? ரெடி, 1, 2, 3. சாரி தம்பி, ஓ இது எக்ஸ், ஐயோ இப்படி தேங்க கன்ஃபியூஸ், இது எங்க போய் சுத்தணும்னு தெரியல, பாருங்க. ஆ, இங்கே சுத்தணுமா? 4 இன்குபேட்டர் இருக்கு மக்களே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 4, சரியா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் குட்டி கோவில் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தினா வருமா என சொன்னாங்க, வந்து பார்த்துருவோம். ஒரு ஸ்டோன் கொடுத்தா கூட நல்லா ரொம்ப. ஓ வாய்ப்பில்லை தம்பி, வாய்ப்பில்லை, உங்களுக்காக ஒரு காஸ்ட்யூம் பெட்டி அப்படின்னு கொடுத்தா இந்த பெட்டியை திறந்து கட்டுறேன் பாருங்க, அதில் வந்து டாப் கிரிமினல் இருக்கா சொல்லிருக்காது. இதுக்கடையில இதுக்கடையில ஒரு நாய வாக்கிங் கூட்டு போயிட்டு இருந்தேன், சரியா? அப்ப எதிர்த்தாப்புல வந்த ஒருத்தர் ஓனாயி ஓனாயினாரு. ஆமா, அது ஏனாய்தான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் பாக்குறேன், பின்னாடி ஓனாய் வந்திருக்கு. இங்க பாருங்க, புதுல பேண்டேஜ் போட்டுருக்காயில அடிச்சிருந்தேன், வேற ஒண்ணும் கிடையாது, கடிச்சு வச்சிருச்சு. அது வந்து இப்ப ஆட்டுல லைட்டா வலிக்குது தம்பி. சரி ஓகே, அடுத்து பைக் பின்களை சுத்தி கொண்டு, ஐயோ தப்பு பண்றது தம்பி, கரெக்டா அங்க வரும்போது சுத்தரமா? ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு ஸ்டோன் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருந்தானே, ஏங்கப்பா
பெரிய அலாரத்தை அப்படித்தான் தருவாங்க போட்டுருக்கு. சரி சரி இருக்கட்டும், சரி போலாமா அடுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடலாம். இந்த வாட்டி வந்து கரெக்டாக அது ஸ்டோன் டே மறுபடியும் வரட்டும். வந்துருச்சா? கமான் இந்த வாட்டி ஏமாத்தி தாய பங்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்திட்டாச்சு. சரி விடுங்க, சரி அடுத்து போயிடுவோம். இதுக்கடையில் பேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதான் எனக்கு ஒரு டவுட் இருக்குமா சரியா. இப்போ போஸ்ட் மேன் அப்படின்னா என்ன தருவாரு? போஸ்ட் தருவார் கரெக்டா. இப்போ மில்க் மேன் அப்படின்னு என்ன தருவாரு? மில்க் தருவார். அப்போ பேட்மேன் பேட்டு கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? இப்படி கேட்டுக்கொண்டே உங்களை சிந்திக்க வச்சுட்டே அப்படியே வந்து நம்ம அடுத்து ஒரு சுத்தம் சுத்திடுவோம். ஓகேவா? இதோ இப்போ இந்த வாட்டி ப்ளூ பிரிண்ட் கிட்ட போட்டோம். வந்துருச்சு தம்பி, ப்ளூ பிரிண்ட் இருந்து தம்பி பார்த்துக்கிட்டே இருங்கப்பா. இதோட ஓடிடுமா? இருக்கு எல்லாத்தையும் போறாங்க. இல்ல இந்த கலர் எடுத்துக்கிறோமா? என்ன சொல்றீங்க? ஆல்ரெடி நம்மகிட்ட டோன் இருக்கு. இல்ல இன்னும் இன்னொரு கொஞ்சம் ஆத்தியாவும் இருக்கு, நானா தம்பி அப்படின்னு இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல. இருக்கு எவ்வளவு நேரம் போயிருக்குன்னு பாப்போம். 6 நிமிஷம் தான் போயிருக்கு. அப்ப இன்னொரு 4 நிமிஷம் சுத்தலாம் தப்பு சரியா. அடுத்த ஒண்ணு சுத்துவோமா? நம்ம கடவுளே ஸ்டோன் கிட்ட வரும்போது அமர்த்தணுமா? அந்த இருக்கேன், ரெடியா இருக்கேன். தம்பி போலாமா? ரெடியா? ஆ வந்துருச்சு. உங்கள்ட்ட ஒரே ஒரு கதை சொல்லியாகணும். இடையில ஒரு வீடு பார்க்க பிறந்தோம் தம்பி. இது உருட்டு கிடையாது, உண்மையா நடந்தது. எல்லா வீடும் வந்து பார்க்க போகும்ல, இதே மாதிரி எல்லா ஏரியாலையும் வீடு பார்க்க போகணும். வீடு பார்க்க போன இடத்துல ஒரு சம்பவம், வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறேன் தம்பி. பார்த்தோன்னே டப்புன்னு கரண்ட் போயிருச்சு. சரி கரண்ட் தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அது ஏதோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன சங்கடம்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு அப்படி உள்ள விடுவோம். அப்படி ஒரு ரூம்குள்ள போற ஜிடி பாய், அம்மா முடியலையா அப்படின்னாரு. என்னையா அப்படின்னா கட்டில கால் அடிச்சுக்கிட்டாரு. அதை பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாரு. என்னடா இது, ஒருத்தர் கால் அடிக்கிறாரு, ஒருத்தர் கரண்ட் போகுது அப்படின்னு. சரி ஓகே இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பேசிக்கிறோம். டப்புனு ஒரு சத்தம், என்னடான்னு பார்த்தா கரண்ட் வந்து டியூப் லைட் அடிச்சிருச்சு. டியூப் லைட் அடிச்சுக்கியா பாத்துருக்கீங்களா? அன்னைக்கு பாத்துறாங்க. முதல்ல வாங்க வெளியில கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வரல. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆக்சுவலா உண்மையாலுமே நடந்த சம்பவம் இது. வந்து உருட்டு அப்படின்னு நினைக்காங்க சரியா. இப்ப எதுக்குன்னா டைமை பாஸ் பண்ணணும் புரிஞ்சா. ஏன்னா என்ன வீடியோ ஒரு 12 நிமிஷம் வரணும் இல்லையா? அதுக்காக இப்போ ப்ளூ பிரிண்ட் வந்துருச்சு. இப்போ ஒரு சுத்தம் சுத்திடுவோம். இப்போ கமான் டேகர் உங்களால் முடியும். கரெக்டா, நீங்க ரொம்ப நல்லவர். நீங்க வந்து இந்த மாதிரி சோதிக்க விட மாட்டீங்க நம்பி. தம்பி கமான், இன்னைக்கு யாரு மூஞ்சியில முடிச்சுட்டு இந்த வீடியோ சுத்த வந்தேன் தெரியல தம்பி. கொடுக்கறதுதான் டோனா கொடுக்குறானே, நான் எங்க போவேன்? ஐயோ ரொம்ப ஜாலியா இருக்கே, ஜாலியா இருக்கே. ரொம்ப சந்தோஷப்படாதா, அடுத்த ஈவெண்ட் வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்னு இருக்கலாம். வாங்க வாங்க. சிறப்பாக எடுக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு சூப்பர் கை. ஸோ வந்து இந்த காஸ்ட்யூமை கழுவி கழுவி ஊத்துனேன். இப்போ தான் நான் அவனை கவனிக்கிறேன். அவர் பாருங்க செருப்பு சாக்ஸ் போட்டுருக்காரு. யோசிங்களா எவ்வளோ ஒரு யாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையும் மேக்கப் செய்து கொண்டு
ஹீரோ எடுத்து விட்டோம் இந்த டாக்டர். ஆனா சத்தியமா என்ன நம்பவே முடியல மக்களே, இப்ப வரைக்கும் என்ன உண்மைனாலும் அதுல என்னன்னா உண்மைதானா அப்படின்னு இருக்கு. சோ வந்து மீதி 3600 டேமேஜ் இருக்கு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையா இருக்கிறது. சரி ஓகே கைஸ், சோ வந்து லவ் யூ ஆல், தேங்க் யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். சோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே வந்து இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருக்குல்ல, சோ இதுக்கு வந்து நிறைய கமெண்ட் பண்ணுங்க. சோ வந்து நான் எல்லா கமெண்ட்டையும் பார்ப்பேன், ஜாலியா இருக்கும். ஓகேவா? சரி ஓகே, சோ லவ் யூ ஆல், தேங்க் யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். சோ பை பை கைஸ், டேக் கேர், சோ டு சோ. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லப்பா.